எத்தனை கண்கள் இங்கு பசித்திருக்கும், இது அத்தனை கனவையும் நிறைவேற்றும். வணக்கம் வாழ வைக்கும் சென்னை, பிடிக்கு துண்ணை உனக்கு ஈடு இல்லையே. வெல்கம் டு உங்களோட TN58 கிரியேஷன்ஸ் வழங்கும் வணக்கம் மெட்ராஸ் சீரிஸ் உடைய செகண்ட் எபிசோட்ல நம்ம இருக்கோம். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து ஒரு அழகான மானுமெண்ட், இன்னும் சொல்ல போனா சென்னையுடைய பழம்பெரும் மானுமெண்ட், அதாவது பழம்பெரும் நினைவு சின்னங்கள்ல அதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். சோ இனிமேல் நீங்க யாராவது கத்திப்பாரா ஜங்ஷனை கிராஸ் பண்ணும் போது அதை பார்க்க இருந்துச்சுன்னா, அதை பத்தின தகவலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம TN58 கிரியேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த வீடியோ பிளே பண்ணி காமிங்க. இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையினுடைய ஜார்ஜ் டவுன் அந்த நகரம் வந்து உருவாகிறதுக்கே காரணம் இந்த மானுமெண்ட், அதாவது இப்ப நம்ம பார்க்க போற மானுமெண்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மானுமெண்ட் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே ரொம்ப 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 முக்கியமான மானுமெண்ட். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடே அந்த மானுமெண்டாலதான் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அந்த மானுமெண்ட் வேற எதுவுமே கிடையாது, நம்ம தமிழகத்தினுடைய தலைமை செயலகமான புனித ஜார்ஜ் கோட்டை. சோ இந்த செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டினுடைய வரலாறு வந்து ரொம்ப பெருசு, ஆனா அதுல ரொம்ப 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 முக்கியமான ஒரு வரலாற்று பகுதியை கூடிய சீக்கிரத்துல நம்ம பார்க்க போறோம். வித் இன் எ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் வாங்க போய் பார்க்கலாம். தமிழக கட்டடக்கலை வரலாற்றில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக பெரும் எழிலோடு விளங்குகிறது சென்னையின் புனித ஜார்ஜ் கோட்டை. பெரும்பாலும் செய்திகளிலும் செய்தித்தாள்களிலுமே பார்த்து பழகிய இந்த கோட்டையை தமிழகத்தின் தலைமைச் செயலகமாக மட்டுமே நம்மில் பலருக்கு தெரியும். ஆனால் வறண்ட பாறைக்கடியில் ஈரமான சுனையூற்று புதைந்திருப்பது போல முதுமை சூடி நிற்கும் இதனடியில் ஒரு 370 வருட இளமையான வரலாறு ஒன்று புதைந்து கிடக்கிறது. வணிகம் நோக்கி வந்த பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனியினர் சென்னையில் தங்களுக்காக ஒரு கோட்டை வேண்டுமென 1639 கட்டத் தொடங்கியதுதான் இந்த கோட்டை. இதன் ஒரு பகுதி செயின்ட் ஜார்ஜ் திருநாளில் முடிக்கப்பட்டதனால் இந்த கோட்டை அவர் பெயரிலேயே இன்று வரை அழைக்கப்படுகிறது. 1799 திப்பு சுல்தானை வென்று கைப்பற்றப்பட்ட தென்னிந்திய பகுதிகளில் நிலவரி வசூலிப்பு, நீதிமன்ற நடவடிக்கைகள் போன்ற ஒருங்கிணைக்கும் பொறுப்புகளை கம்பெனியார் ஏற்றுக்கொண்டதனால் அங்கு பணிபுரிந்த ஆட்சியர் நீதிபதிகளுக்கெல்லாம் மொழிபயிற்சி அளிக்க வேண்டிய அவசியம் இருந்தது. இந்த வணிக வளாகம் கோட்டை கல்லூரியாக தன்னை உருமாற்றிக் கொள்வதற்கும் இதுவே காரணமாகவும் அமைந்தது. இந்த சென்னை கோட்டை கல்லூரியினையும் அதன் இணை அமைப்பான சென்னை கல்விச் சங்கத்தையும் தோற்றுவித்தவர் அன்றைய சென்னை மாவட்ட கலெக்டராக இருந்த பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ். வங்கக்கடல் கரையில் மிக கம்பீரமாக நின்று கொண்டிருக்கும் இந்த கோட்டை கல்லூரிதான் முத்துசாமி பிள்ளை, சிதம்பரம் பண்டாரம், மாமடி வெங்கையா, சங்கரையா, பட்டாபிராம சாஸ்திரி, தாண்டவராய முதலியார், நாரணப்ப முதலியார் என பல தென்னிந்திய மொழி வல்லுநர்களின் சபையாக திகழ்ந்தது. அது மட்டுமல்லாமல் 1813 தொடங்கப்பட்ட கோட்டை கல்லூரி அச்சகம் பெஸ்கியின் கொடுந்தமிழ் இலக்கணம், செந்தமிழ் இலக்கணம், தமிழத்தின் அகராதி, தெலுங்கு மொழி இலக்கணம், ஆந்திர தீபிகா, கர்நாடக இலக்கணம், கர்நாடக அகராதி என பல நூல்களை சுவடி கருவிலிருந்து நமக்கு அச்சுக்கோப்புகளாக ஈன்றெடுத்து தந்தது. 1812 முதல் 1854 வரை சென்னை கோட்டை கல்லூரியாக திகழ்ந்த இந்த கட்டிடம்தான் இன்று வரை தமிழகத்தின் தலைமைச் செயலகமாக பெரும் கம்பீரத்தோடு நின்று கொண்டிருக்கிறது. நம்ம செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் அதாவது தலைமைச் செயலகத்தினுடைய இந்த வரலாறு வந்து உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டை பத்தி பல கதைகள் கேட்டிருப்போம், ஆனா அதுக்குள்ள இப்படி ஒரு காலேஜ் இருந்துச்சா அப்படின்றது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். சோ இந்த கோட்டை கல்லூரியோடைய தகவல்களோட இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்களுடைய நரேன்குமார். சோ அடுத்த வாரம் இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோட சென்னையோட மிக முக்கியமான ஒரு பகுதியோட உங்களை வந்து மீட் பண்றேன். அண்டில் தென் ஸ்டே டியூன். மறக்காம நம்ம TN58 சேனல்ல, ஐ மீன் TN58 கிரியேஷன்ஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உலகத்தில் பல கோடி ஊர் இருக்கும், இந்த ஊர் போல பன்முகம் எதில் இருக்கும். மிரட்டி போட வைக்கும் சென்னை, மிரட்டு தென்னை இருந்தும் போடவில்லையே.